Hi friends, welcome to Creative Designers. இனிக்கு நாம் ஒரு sleeve portion பார்க்கலாம். First அதுக்கு golden zari threadல double layer chain stitch பண்ணிக்கலாம். அதிலந்து 1 inchesல இந்த மாதிரி lines draw பண்ணிக்கலாம். அதிலியும் golden zari threadல chain stitch பண்ணிக்கலாம். Next நம்ப 5 size antique bead இந்த மாதிரி கொஞ்சமா gap விட்டு stitches பண்ணிக்கலாம். அது சுத்தி sugar beadsல stitches பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி நம்ம அப்படியே continue பண்ணனும். Next glue apply பண்ணிட்டு குந்தன் stones paste பண்ணிக்கலாம். அது சுத்தி zardosi எவ்வளவு தேவையோ needle எடுத்துட்டு இந்த மாதிரி place பண்ணிட்டு இப்ப centerல ஒரு lock பண்ணிடலாம். சேம் இதே மாதிரி right sideலயும் left sideலயும் ஒரு ஒரு stitches பண்ணிக்கலாம். எல்லா குந்தன் stonesலயும் இதே மாதிரி zardosi work பண்ணிக்கலாம். Next needleல நம்ம 2 size bead 2, next 5 size திரும்பவும் 2 size bead 1 எடுத்துருக்கேன். கீழே இருக்க பீடை மட்டும் விட்டுட்டு மற்ற பீட்லலாம் நீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு லாக் பண்ணிடலாம் ஹேங்கிங் மெத்தட்காக. ஓகே, ஹேங்கிங் மெத்தட் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிட்டு கிளிப் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்மால் சைஸு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஜர்தோசி பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜர்தோசியை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ராஸாக அந்த ஜர்தோசி மேலேயே நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இது எம்போஸ்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த ஜர்தோசி ஒர்க் பக்கத்தில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பால் செயின் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே திரும்பவும் சேம் அதே மாதிரி பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீடலில் 3 பீடு எடுத்துட்டு இப்போ பக்கத்திலே பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ சென்டர் பீடில் ஒரு லாக் பண்ணிடலாம். இது நமக்கு அக் ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ரேண்டமாக அந்த ஸ்லீவ் போர்ஷன் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக் போர்ஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.